அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மை நாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும், நாம் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுடைய அடிப்படை நம்பிக்கை, அவனுடைய உள்ளத்தினுடைய மிகப்பெரிய ஆசை அதுதான், அவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமும் அதுதான். உலகத்திலே நான் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு சுவர்க்கத்துக்கு தகுதியானவனாக நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும், நான் அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும், நரகத்திலிருந்து விடுதலையை பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு மூமினுடைய, ஒவ்வொரு மனிதனுடைய அடிநெஞ்சிலும் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனை அதுதான். எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் எதை பேசினாலும் சரி, அவனுடைய இலக்கு என்ன? சொர்க்கத்துக்கு போறது தான். நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட வேண்டும், இதுதான் அவனுடைய இலக்கு. இந்த இலக்கை அடைந்து கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஒரு அமலை சொல்லி தந்தார்கள். இந்த அமல் இன்று எங்களுக்கு மத்தியிலே மிக மிக குறைவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தப்ப அன் இர்தி அஹீஹி பில் கைபா கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுஅத்திகஹு மினன் நார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய மானம் பறிபோகின்ற வேளையிலே, அந்த சகோதரன் இல்லை, குறித்த இடத்திலே அந்த சகோதரன் இல்லை, ஆனால் அந்த இடத்திலே அந்த சகோதரனுடைய மானம் பறிபோகின்ற பொழுது அவனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக அவன் போராடுகின்றானோ, அந்த இடத்திலே அந்த மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுக்கின்றானோ, அவனை நரகத்திலிருந்து விடுதலை செய்வது அல்லாஹ்வின் மீது கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை அஸ்மா பின்த் யஸீத் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இது அஹ்மதிலேயும் தவரானிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹுல் ஜாமியிலே 6240 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு சஹீஹான செய்தி. அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு சஹீஹு திருமிதி, திருமிதியினுடைய 1931 செய்தியாக வந்திருக்கிறது. அதை அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆதாரபூர்வமான செய்தி நமக்கு எதனை உணர்த்துகிறது? இன்று ஒரு மனிதரை பற்றி ஒரு மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால், ஒரு முஸ்லீமை பற்றி பேசுகின்றான் என்று சொன்னால், நல்ல விஷயம், அவரை பற்றி நல்லா கூட்டுக்கட்டு நல்லா கழுகட்டும் என்று சொல்லி நம்ம வந்தோம் என்றால் இந்த சிறப்பை நாம் இழந்து விடுவோம். யாராவது ஒரு மனிதனை பற்றி, ஒரு முஸ்லீமை பற்றி பேசுகின்றான், விமர்சனம் செய்கிறான், குறைகளை அள்ளி எறிகின்றான், இப்படி தகாத வார்த்தைகளால் திட்டுகிறான் என்று சொன்னால் நாமும் நம்முடைய வேலையும் என்று வாரது இருக்கிறதே சோதர்களே, இந்த பாக்கியத்தை நம்மிடம் இருந்தது இழக்க செய்துவிடும். ஒரு மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த மனிதனுடைய குறைகள் அம்பலப்படுத்தப்படுகிறது, அடுத்த மனிதனுடைய மானம் போக்கப்படுகிறது, அடுத்த மனிதனுடைய அவனுடைய மானம் காத்திலே பறக்க விடப்படுகிறது. எல்லோரும் சேர்ந்து கூத்தடிக்கிறார்கள், பேசுகிறார்கள், அவனை வச்சு நையாண்டி பண்ணி அவனை இல்லாத பொல்லாத தகாத விஷயங்கள் எல்லாம் அவன் மீது இட்டுக்கட்டுகிறார், அவதூறு பரப்புறார்கள். இப்பொழுது நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு என்ன நடக்க போகுது, எங்களுக்கு என்ன, அவங்களோட விஷயம் தானே என்று சொல்லி நல்லா கொடுக்கட்டும், நல்லா பேசட்டும் என்று சொல்லி மனோ இச்சையை முதன்மைப்படுத்தாமல் அல்லாஹுக்காக ரெண்டு வார்த்தைகள் நாங்கள் சொல்லணும், நீங்க பேசுறது தப்பு, நீங்க பேசாதீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, புறம் பேசக்கூடாது, குறைஞ்சபட்சம் நாங்க ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது, நரகத்திலிருந்து விடுதலை பெறுறதுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்குது. சகோதரர்களே, நம்ம பார்க்கிறோம் என்னடா, அவன் என்னுடைய எதிரி, அவனுக்கும் எனக்கும் சரி வராது, அவனுக்கும் எனக்கு எந்த முஹப்பத்தும் இல்லை என்று சொல்லி நாங்கள் விட்டுட்டு வரோம். ஆனால் தகுதி இல்லாம, காரணம் இல்லாம எத்தனையோ முஸ்லீம்களுடைய, மூமின்களுடைய மானத்தை சும்மா எந்த தேவையும் இல்லை. ஏன் அவரை பத்தி பேசுறீங்க? தெரியாது. ஏன் அவருடைய குறையை எடுத்து கின்றீங்க? தெரியாது. ஆனால் அதுல ஒரு சுவை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில உங்களோட நல்லமல்களை எல்லாம் தூக்கி அந்த மனிதனுக்கு நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் அமல் செய்யறது பெரிய விஷயம் இல்லை சகோதரர்களே, அதை மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும். நிறைய பேர் மலையாளம் அமல் செய்யறாங்க, தூக்கி அப்படியே கொடுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஆனா 10 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க, மக்களுக்கு 1000 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க, 2000 ரூபா காசு கேட்டா கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. ஆனால் விழுந்து விழுந்து இரவுல அமல் செஞ்சது, பகல நோம்பு பிடிச்சது, கியாமுலையில் தொழுதது, துஹா தொழுதது, தஹஜ்ஜுத் தொழுதது, ஏழைகளுக்கு உணவளித்தது என்று பல பல விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி அள்ளி கொடுத்துருவாங்க.
யாரு குறை பேசின மனிதனுக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நிலைமைகளில் இருந்து நாங்கள் மாறி அடுத்தவனுடைய குறை பேசப்படுகின்ற பொழுது அதனை தட்டி கேட்கின்ற, அதிலிருந்து அவனுடைய குறையை பாதுகாத்து, அதாவது அவனுடைய குறையை பற்றி மக்கள் பேசுகின்ற பொழுது அதற்கு எதிராக ஏதாவது நான்கு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை சொல்லி அதற்கு எதிராக பேச வேண்டும். அவனுடைய குறை பேசப்படுகிறது என்றா, நீங்க ஏன் இதை பேசுறீங்க, ஏன் அநியாயமா பாவத்தில் மாட்டிக்கொள்றீங்க, அவங்களை தடுக்கிறதுக்கு முயற்சியும். அப்படி என்றால் இந்த மனிதனுடைய மானம் போக்கப்படும், அவர்களுடைய நன்மை பாதுகாக்கப்படும். எனவே இந்த அமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போம். வல்லவன் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஆக்ரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தலை சிறந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை கொண்டு நடத்தப்படுகின்ற இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் AIDC என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நீங்கள் நல்ல பயனுள்ள மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.